தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே இரக்கத்தின் ஊற்றே இறைவா, உம் திருமகன் இயேசுவின் பாடுகளையும் இறப்பையும் நாங்கள் நினைவு கூர்கின்றோம். அவர் நடந்து சென்ற சிலுவையின் பாதையில் அவரை பின் சென்று நடந்திட நாங்கள் வந்துள்ளோம். இறுதி வரை இயேசுவின் உண்மை சீடராக நாங்கள் வாழ வரமருள வேண்டுமென்று உம்மை இறைஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமீன். மனத்துயர் ஜபம். என் இறைவா, நன்மை நிறைந்தவர் நீர். அனைத்திற்கும் மேலாக அன்புக்கு உரியவர். என் பாவங்களால் உம்மை மனநோகச் செய்துவிட்டேன். ஆகவே நான் குற்றங்கள் பல செய்தேன் எனவும் நன்மைகள் பல செய்ய தவறினேன் எனவும் மனம் நொந்து வருந்துகிறேன். உமது அருள் துணையால் நான் மனம் திரும்பி இனிமேல் பாவம் செய்வதில்லை என்றும் பாவத்துக்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுவேன் என்றும் உறுதி கொடுக்கிறேன். எங்கள் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் பயனாக இறைவா எங்மேல் இரக்கமாயிரும். திவ்ய இயேசுவே, எங்களுக்காகவும் உத்தரிப்பு நிலை ஆன்மாக்களுக்காகவும் சிலுவை பாதையை தியானிப்பவர்களுக்கு அளிக்கப்படும் பலன்களை அடைய விரும்பி உம் இரக்கத்தை கெஞ்சி மன்றாடுகின்றோம். புனித மரியாவே, வியாகுல அன்னையே, இயேசுவின் பாடுகளின் போது அவரோடு நீர் உடன் இருந்து அவருடைய பாடுகளில் பங்கேற்றது போல நாங்களும் எங்கள் அயலார் அனுபவிக்கும் துன்பங்களில் அவர்களுடன் இருந்து துணைபுரியும் ஆற்றலை பெற உம் திருமகனிடம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமீன். இயேசு கிறிஸ்து பாடுபட்ட முதல் நிலை. இயேசுவே, உமது திருச்சிலுவையை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமது திருச்சிலுவையால் நீர் எங்களை மீட்டருளினீர். இயேசுநாதரை சாவுக்கு தீர்வையிடுகிறார்கள். திவ்ய இயேசுவே, சிலுவையிலே நீர் அறையுண்டு சாக தீர்வையிடப்பட்டதை தியானித்து நாங்கள் உம்மை வணங்குகின்றோம். அகோர தீர்வையிலே நின்று எங்களை மீட்டருளும் சுவாமி. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுது எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்கள் உமது இரக்கத்தினால் உம்மில் நிறைவாழ்வு பெறுவார்களாக. ஆமேன். இயேசு கிறிஸ்து பாடுபட்ட இரண்டாம் நிலை. இயேசுவே, உமது திருச்சிலுவையை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது திருச்சிலுவையால் நீர் எங்களை மீட்டருளினீர். இயேசுநாதரின் தோள் மேல் சிலுவையை சுமத்துகிறார்கள். திவ்ய இயேசுவே, நீர் பாரமான சிலுவையை சுமந்து சென்றதை தியானித்து உம்மை தொழுகிறோம். எங்களுக்கு இவ்வுலகில் வருகிற வேதனைகளையும் தீமைகளையும் பொறுமையோடு அனுபவிக்க அருள்தாரும் சுவாமி. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்கள் உமது இரக்கத்தினால் உம்மில் நிறைவாழ்வு பெறுவார்களாக. ஆமேன். இயேசு கிறிஸ்து பாடுபட்ட மூன்றாம் நிலை. இயேசுவே, உமது திருச்சிலுவையை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது திருச்சிலுவையால் நீர் எங்களை மீட்டருளினீர். இயேசுநாதர் சிலுவையின் பாரத்தால் முதல் முறை தரையில் குப்புற விழுகிறார். திவ்ய இயேசுவே, நீர் சிலுவையின் கீழே முதல் முறை குப்புற விழுந்ததை தியானித்து உம்மை தொழுகின்றோம். நாங்கள் செய்கிற பாவங்களிலே மூர்க்கராய் நிலை கொள்ளாமல் உடனே அவைகளை விட்டு எழுந்திருக்க உதவியருளும் சுவாமி. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுது எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்கள் உமது இரக்கத்தினால் உம்மில் நிறைவாழ்வு பெறுவார்களாக. ஆமேன். இயேசு கிறிஸ்து பாடுபட்ட நான்காம் நிலை. இயேசுவே, உமது திருச்சிலுவையை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது திருச்சிலுவையால் நீர் எங்களை மீட்டருளினீர். இயேசுநாதர் தமது புனித தாயாரை சந்திக்கின்றார். திவ்ய இயேசுவே,
உம்முடைய புனித அன்னை உமக்கு எதிர்கொண்டு வருகிறதை கண்டு நீ சொல்லிலடங்காத வேதனையை அனுபவித்ததை தியானித்து உம்மை தொழுகிறோம். நாங்கள் சாகும் வேளையில் வியாகுல அன்னையின் அடைக்கலத்தை அடைய உதவியருளும் சுவாமி. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்கள் உமது இரக்கத்தினால் உம்மில் நிறைவாழ்வு பெறுவார்களாக. ஆமேன். இயேசு கிறிஸ்து பாடுபட்ட ஐந்தாம் நிலை. இயேசுவே, உமது திருச்சிலுவையை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது திருச்சிலுவையால் நீர் எங்களை மீட்டருளினீர். இயேசுநாதர் சிலுவையை சுமப்பதற்கு சீமோன் உதவி செய்கின்றார். திவ்யேசுவே, நீர் சிலுவை சுமந்து போகிறதற்கு சிறைநூறாகிய சீமோன் உதவி செய்ததை தியானித்து உம்மை தொழுகின்றோம். எங்களுக்கு நியமித்திருக்கின்ற சிலுவையாகிய துன்பங்களை உம்மோடு கூட நாங்கள் சுமக்க கருணை புரிந்தருளும் சுவாமி. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்கள் உமது இரக்கத்தினால் உம்மில் நிறைவாழ்வு பெறுவார்களாக. ஆமேன். இயேசு கிறிஸ்து பாடுபட்ட ஆறாம் நிலை. இயேசுவே, உமது திருச்சிலுவையை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது திருச்சிலுவையால் நீர் எங்களை மீட்டருளினீர். இயேசுநாதருடைய திருமுகத்தை ஒரு பெண் துடைக்கிறார். திவ்ய இயேசுவே, வெரோனிக்கம்மாள் உம்முடைய திருமுகத்தை துடைத்ததை தியானித்து உம்மை தொழுகிறோம். நாங்கள் ஆள் பார்த்து செயல்படாமல் புண்ணிய நெறியில் உறுதியாய் நடக்க உதவியருளும் சுவாமி. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்கள் உமது இரக்கத்தினால் உம்மில் நிறைவாழ்வு பெறுவார்களாக. ஆமேன். இயேசு கிறிஸ்து பாடுபட்ட ஏழாம் நிலை. இயேசுவே, உமது திருச்சிலுவையை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது திருச்சிலுவையால் நீர் எங்களை மீட்டருளினீர். இயேசுநாதர் சிலுவையின் பாரத்தால் இரண்டாம் முறை தரையில் குப்புற விழுகிறார். திவ்யேசுவே, நீர் சிலுவையின் கீழே இரண்டாம் முறை குப்புற விழுந்ததை தியானித்து உம்மை தொழுகின்றோம். நாங்கள் எந்த பாவத்திலும் திரும்ப விழாதபடிக்கு கருணை கூர்ந்தருளும் சுவாமி. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்கள் உமது இரக்கத்தினால் உம்மில் நிறைவாழ்வு பெறுவார்களாக. ஆமேன். இயேசு கிறிஸ்து பாடுபட்ட எட்டாம் நிலை. இயேசுவே, உமது திருச்சிலுவையை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது திருச்சிலுவையால் நீர் எங்களை மீட்டருளினீர். இயேசுநாதர் யூத பெண்களுக்கு ஆறுதல் சொல்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை நோக்கி அழுத எருசலேம் பட்டணத்து பெண்களுக்கு நீர் ஆறுதல் சொன்னதை தியானித்து உம்மை தொழுகிறோம். நாங்கள் புரிந்த பாவ துரோகங்களுக்காக துயரப்பட்டு அவைகளுக்காக எப்போதும் அழுது கொண்டிருக்க அருள்பொழியும் சுவாமி. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்கள் உமது இரக்கத்தினால் உம்மில் நிறைவாழ்வு பெறுவார்களாக. ஆமேன். இயேசு கிறிஸ்து பாடுபட்ட ஒன்பதாம் நிலை. இயேசுவே, உமது திருச்சிலுவையை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது திருச்சிலுவையால் நீர் எங்களை மீட்டருளினீர். இயேசுநாதர் மூன்றாம் முறை தரையில் குப்புற விழுகிறார். திவ்யேசுவே,
நீர் சிலுவையின் கீழே மூன்றாம் முறை குப்புற விழுந்ததை தியானித்து உம்மை தொழுகின்றோம். நாங்கள் சாவான பாவத்தோடே செத்து முடிவில்லா நரகத்திலே விழாதபடிக்கு எங்களை காத்தருளும் சுவாமி. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுது எப்பொழுதோ என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்கள் உமது இரக்கத்தினால் உம்மில் நிறைவாழ்வு பெறுவார்களாக. ஆமேன். இயேசு கிறிஸ்து பாடுபட்ட 10ஆம் நிலை. இயேசுவே, உமது திருச்சிலுவையை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது திருச்சிலுவையால் நீர் எங்களை மீட்டருளினீர். இயேசுநாதருடைய ஆடைகளை களைகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்முடைய ஆடைகளை களைந்ததையும் உமக்கு புளித்த திராட்சை ரசத்தை குடிக்க கொடுத்ததையும் தியானித்து உம்மை தொழுகிறோம். நாங்கள் அனைத்திலும் உம்முடைய திரு உலத்துக்கு கீழ்ப்படிந்து பொறுமையோடு நடக்க கருணை கூர்ந்தர்லும் சுவாமி. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்கள் உமது இரக்கத்தினால் உம்மில் நிறைவாழ்வு பெறுவார்களாக. ஆமேன். இயேசு கிறிஸ்து பாடுபட்ட 11ஆம் நிலை. இயேசுவே, உமது திருச்சிலுவையை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது திருச்சிலுவையால் நீர் எங்களை மீட்டருளினீர். இயேசுநாதரை சிலுவையில் அறைகிறார்கள். திவ்ய இயேசுவே, நீர் சிலுவையில் அறையப்பட்டதை தியானித்து உம்மை தொழுகின்றோம். நாங்கள் இவ்வுலக செல்வங்களையும் இன்பங்களையும் மட்டுமே நாடாமல் அவற்றை கொண்டு விண்ணுலக அரசினை சம்பாதித்து கொள்ள அருள் தாரும் சுவாமி. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுது எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்கள் உமது இரக்கத்தினால் உம்மில் நிறைவாழ்வு பெறுவார்களாக. ஆமேன். இயேசு கிறிஸ்து பாடுபட்ட 12ஆம் நிலை. இயேசுவே, உமது திருச்சிலுவையை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது திருச்சிலுவையால் நீர் எங்களை மீட்டருளினீர். இயேசுநாதர் சிலுவையில் இறக்கிறார். திவ்ய இயேசுவே, நீர் சிலுவை மரத்தில் உயிர் விட்டதை தியானித்து உம்மை தொழுகிறோம். நாங்கள் உம்மை மாத்திரமே அன்பு செய்து அருள் நிலையில் இருந்து விண்ணுலகில் உம்மோடே வீற்றிருக்க உதவியருளும் சுவாமி. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்கள் உமது இரக்கத்தினால் உம்மில் நிறைவாழ்வு பெறுவார்களாக. ஆமேன். இயேசு கிறிஸ்து பாடுபட்ட 13ஆம் நிலை. இயேசுவே, உமது திருச்சிலுவையை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது திருச்சிலுவையால் நீர் எங்களை மீட்டருளினீர். இறந்த இயேசுவை அவர் தாயார் மடியில் வளர்த்துகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்முடைய திருச்சடலத்தை சிலுவை நின்று இறக்கி வியாகுல அன்னையின் மடியிலே வளர்த்தியதை தியானித்து உம்மை தொழுகின்றோம். எங்களுடைய இதயத்திலே உம்முடைய திருக்காயங்களும் தூய அன்னையின் வியாகுலங்களும் பதிந்திருக்க உதவியருளும் சுவாமி. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்கள் உமது இரக்கத்தினால் உம்மில் நிறைவாழ்வு பெறுவார்களாக. ஆமேன். இயேசு கிறிஸ்து பாடுபட்ட 14ஆம் நிலை. இயேசுவே, உமது திருச்சிலுவையை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது திருச்சிலுவையால் நீர் எங்களை மீட்டருளினீர். இயேசுநாதரை கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள். திவ்ய இயேசுவே,
உம்முடைய திருச்சடலம் அடக்கம் செய்யப்பட்டதை தியானித்து உம்மை தொழுகிறோம். நாங்கள் சாகு மட்டும் உம்மை நேசிக்கவும் உம்முடைய பேரின்ப அரசுக்கு வந்து சேரவும் அருள்தாரும் சுவாமி. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்கள் உமது இரக்கத்தினால் உம்மில் நிறைவாழ்வு பெறுவார்களாக. ஆமென். பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும். என்றென்றைக்கும் எங்கள் மேல் கோபமாயிராதேயும் சுவாமி. தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும். என்றென்றைக்கும் எங்கள் மேல் கோபமாயிராதேயும் சுவாமி. தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும். என்றென்றைக்கும் எங்கள் மேல் கோபமாயிராதேயும் சுவாமி. தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். திருத்தந்தையின் கருத்துகளுக்காக ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே.